அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லருளால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தலைமையகத்திலே ரமலானுக்கு பிறகு வாராந்திர திருக்குர்ஆனுடைய விளக்க உரை துவங்கியிருக்கின்றது. ரமலானில் ஒரு இடைவெளி ஏற்பட்டது, அதற்கு பின்னால் மீண்டும் இன்றைய தினத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மத்தியிலே துவங்குகின்றது. இந்த நிகழ்ச்சியின் போது உங்களுக்கு மத்தியிலே தீண்டாமை என்ற தலைப்பில் சிறிது நேரம் உங்களுக்கு மத்தியிலே கருத்துக்களை சொல்வதற்கு விரும்புகின்றேன். ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் இந்து பத்திரிகையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஆந்திரா அல்லது கர்நாடகத்தில் உள்ள ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே சில தாழ்த்தப்பட்ட மக்கள் கடுமையாக ஜாதி இந்துக்களால் பாதிப்புக்குள்ளானார்கள். அவர்கள் எப்படி அந்த பாதிப்புக்குள்ளானார்கள் என்றால், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜாதி இந்துக்களிடத்தில்தான் அவர்களுடைய வயல்வெளிகளிலே பணிபுரிகின்றார்கள் விவசாயிகளாக. அப்படி விவசாயிகளாக அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு கிணறு அல்லது குட்டை, அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை அந்த மக்கள், ஊர் மக்கள் எதிர்த்து போராடி, நாங்கள் எப்படியாவது தண்ணீர் எடுத்துத்தான் தீர்வோம் என்று அவர்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்படி அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு அவர்கள் தண்ணீர் எடுக்க செல்கின்ற பொழுது, இதை பொறுக்க முடியாத அந்த மேல்ஜாதி மக்கள், இவர்களை எப்படி தடுப்பது, இவர்கள் நமக்கு எதிராக தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்றார்களே, தங்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி விட்டார்களே, இவர்களுடைய இந்த விவகாரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்று முடிவு செய்து, இனிமேல் தங்களுடைய வயல்வெளிகளிலே இவர்கள் வேலை செய்யக்கூடாது என்று அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். அதோடு அவர்களுடைய தொழில் நின்று போய்விடுகின்றது. இப்படி நின்று போன மாத்திரத்தில் பிழைப்புக்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த தலித் மக்களுடைய குடும்பத்தில் ஒரு சிறுவன், அந்த சிறுவனை பத்திரிகையாளர் பேட்டி காணுகின்றார். சிறுவனுடைய குடும்பத்தை அவனுடைய மேனியில் அப்படியே அம்மை போட்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு, இதை நீங்கள் ஏன் கவனிக்கக்கூடாது என்று அந்த தலித் சிறுவனுடைய பெற்றோர்களிடத்தில் பத்திரிகையாளர் கேட்கின்றார். அப்போது அந்த பத்திரிகையாளரிடத்தில் பெற்றோர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உணவுக்கும் உடைக்கும் எங்களுக்கு சரியான வசதி இல்லாத கட்டத்தில் நாங்கள் வைத்தியத்திற்கு எங்கே போவோம், இந்த பிள்ளைக்கு, இந்த குழந்தைக்கு, இந்த பையனுக்கு ஆயில் கெட்டியாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு பிழைப்புக்கே வழி இல்லையே, நாங்கள் என்ன செய்வது
என்று அந்த பெற்றோர்கள் பத்திரிகையாளர்களிடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். இவர்களுடைய இந்த நிலைமை எதனால், இவர்கள் ஏன் இப்படி ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள், சமுதாயத்தில் ஏன் இப்படி தீண்டாமை என்ற பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்த தீண்டாமை ஒழிப்பிற்காக வேண்டி அவர்கள் பெரிய முயற்சியை எடுக்கின்றார்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள பாட புத்தகங்களிலே பார்த்தீர்கள் என்றால் அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம், தீண்டாமை என்பது ஒரு குற்றம். அன்டச்சபிலிட்டி இஸ் எ சின், தீண்டாமை என்பது ஒரு பாவம் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். இப்படி புத்தகங்களிலே எழுதி வைத்ததனால் என்ன பயன், ஏட்டு சுரக்காய் கதி கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். அது மாதிரி இவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை போட்டாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் சமுதாயத்திலே எந்த விதமான பயனையும் இதுவரைக்கும் அளிக்கவில்லை. இன்னும் எத்தனையோ ஹோட்டல்களிலே, கிராமப்புறத்தில் உள்ள ஹோட்டல்களிலே நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த ஹோட்டல்களிலே கொட்டாங்கச்சியை தொங்க விட்டிருப்பார்கள். யாருக்காக வேண்டி, தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்காக வேண்டி. அவர்கள் மற்ற ஜாதியினர் சாப்பிடக்கூடிய அந்த கிளாஸிலே இவர்களும் சாப்பிடக்கூடாது என்ற அடிப்படையிலே ஹோட்டலிலே இன்றும் தீண்டாமை தாண்டவம் ஆடுகின்றது. இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளினால் என்ன பயன் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ சலுகைகளை அரசாங்கம் தலித்து மக்களுக்காக வேண்டி அறிவிக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும், காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கின்றது. அப்போது யோகேந்திர மக்வானா என்பவர் உள்துறை துணை அமைச்சராக இருக்கின்றார். 1970களுக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி, திருநெல்வேலி மாவட்டத்திலே மீனாட்சிபுரம் என்ற ஊர், அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். 70களுக்கு பின்னாலோ அல்லது 80களுக்கு பின்னாலோ நடந்த ஒரு நிகழ்ச்சி. இங்கே தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லோருமே இந்த தீண்டாமை கொடுமை தாங்காமல் இஸ்லாத்திற்குள்ளே வருகின்றார்கள். அப்படி வந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம், அதேபோன்று மாநில அரசாங்கம் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் சலுகைகளை அறிவித்தது. எப்படியெல்லாம் சலுகைகளை அறிவித்தார்கள், கறவை மாடுகள் தருகின்றோம், கறவை பசு என்ன விலை, தையல் மிஷின்கள் தருகின்றோம், உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேண்டுமோ அந்த சலுகைகள் எல்லாம் நாங்கள் தருகின்றோம், நீங்கள் ஏன் இஸ்லாத்திற்கு செல்வானே, இந்த மதத்தை விட்டு ஏன் நீங்கள் வெளியே செல்கின்றீர்கள் என்று அவர்கள் இது போன்ற திட்டங்களை அறிவித்தார்கள். இதெல்லாம் அவ்வப்போது ஏற்படக்கூடிய இடைக்கால நிவாரணம் என்பது போன்ற திட்டங்கள். இது அல்லாமல் நிரந்தரமாகவே அரசியல் சாசனத்திலேயே, அரசியல் சட்டத்திலேயே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி கல்வி வேலை வாய்ப்பில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு பிரிவையே அரசியல் சாசனங்களிலே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதனால் இப்பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜிலே, மருத்துவக் கல்லூரியிலே ஒரு பிராமண மாணவன், அவன் நல்லா படிக்கக்கூடியவன், அவனுடைய குடும்பம் படிப்பிலே உள்ளது, அவன் 100 மார்க் வாங்கியிருந்தான் என்றால் அவனைத்தான் அந்த கல்லூரியிலே சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த கல்லூரியிலே இவர்கள் கோட்டா முறையை அறிமுகப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மாணவன் ஒரு 60 மார்க் வாங்கியிருந்தாலும் அவனுக்குள்ள அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் மொத்த சீட்டுகள், 100 சீட்டுகள் மருத்துவக் கல்லூரியில் என்றால் ஒரு 40% இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவர்கள் 100 மார்க் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 60 மார்க் வாங்கியிருந்தாலும் சரிதான், அவர்கள் இந்த மெடிக்கல் காலேஜிலே, மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து கொள்ளலாம் என்ற நிரந்தர சலுகை எல்லாம் அரசாங்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. இது மாதிரியான சலுகைகள், வேலை வாய்ப்புகள் அதே போன்று கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே அளித்து அவர்களை எப்படியாவது முன்னேற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோன்று எல்லா அரசியல் கட்சிகளும்
அவர்களுக்கு தலைமை பொறுப்பிலே அரசியல் கட்சிகளில் தங்களுடைய தலைமை பொறுப்புகளிலே அவர்களை தூக்கி வைக்க வேண்டும் என்று தூக்கி வைத்திருக்கின்றார்கள். அப்படி தூக்கி வைக்கப்பட்ட ஆட்களிலே தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்தான் பாபு ஜெகஜீவன் ராம் என்பவர். இவர் இந்திரா காந்தியினுடைய ஆட்சியிலே ராணுவ அமைச்சராக இருக்கிறார். இந்த ராணுவ அமைச்சர் பொறுப்பு இருக்கின்றதே டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்ம ராணுவ அமைச்சகம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு ஜெகஜீவன் ராமிற்கு வழங்கப்படுகின்றது. அப்படி வழங்கப்பட்டும் அவருடைய அந்த தாழ்த்தப்பட்ட அந்த சமுதாயம், தீண்டாமைக்குரிய சமுதாயம் என்ற கொடுமையிலிருந்து அவர் விலக முடிந்ததா என்று பார்க்கும்போது விலக முடியவில்லை. எப்படி? அவர் ஒரு சிலை திறப்புக்கு வருகின்றார். அந்த சிலையையும் அவர் திறந்து வைக்கின்றார். திறந்து வைத்த உடனேயே, இது உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது, அப்படி திறந்து வைத்தவுடன் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் இந்த சிலையை திறந்து வைத்திருப்பதன் காரணத்தால் அது தீட்டுப்பட்டு விட்டது. அதனால் கங்கை என்ற புனித நீரில் இருந்து அந்த சிலை கழுவப்பட வேண்டும் என்று கூறி உயர் ஜாதிக்காரர்கள் அந்த சிலையை தண்ணீரால், கங்கை தண்ணீர், கங்கை நீரால், கங்கை நீர் அவரிடத்தில் புனித நீர், அந்த புனித நீரால் அந்த சிலையை கழுவுகின்றார்கள். ஒரு சிலை மதிக்கப்படுகின்றது, ஒரு மனிதன் மிதிக்கப்படுகின்றான், மனித உணர்வு மிதிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட அவமானம் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த சலுகைகளின் காரணத்தினால் பொருளாதார அடிப்படையிலே, கல்வி அடிப்படையிலே அவர்களை முன்னேற்றி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்களே, இந்த அடிப்படையில் அவர்கள் முன்னேற முடிகின்றதா, அவர்களுடைய தீண்டாமைக்கு அங்கு தீர்வு இருக்கின்றதா என்று பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. இது மாதிரி நிறைய சம்பவங்களை இந்தியாவில் நாம் எடுத்துக் கூறலாம். இப்போதும் மகாராஷ்டிராவிலே ஒரு கலவரம் ஒன்று, இந்த ஜாதி பிரச்சனையை ஒட்டி தலித் மக்கள் உயர் ஜாதிக்காரர்கள் மோதிக்கொள்வதனுடைய அடிப்படையில் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே நாம் பார்த்திருக்கலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கின்றதா? ஒரு வகையிலும் அவரிடத்தில் கிடையாது, ஒருபோதும் தீர்க்க முடியாது. அவர்கள் தங்களுடைய மதத்தை விட்டு இந்த தலித் மக்கள் ஓடிவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள், அதற்காக வேண்டி சலுகைகளை அறிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஏதாவது, அதாவது விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த நிலை, அந்த தலித்தில் உள்ள சகோதரனும் நாமும் ஒரே ஆளுதான் என்ற எண்ணம் அவர்களிடத்திலே ஏற்படுவதற்கு வழியில்லை. அதற்கு தடையாக நிற்பது அவர்களுடைய மதம். அந்த மதத்திலே மனு தர்மம் என்ற அடிப்படையில் தலையில் பிறந்தவன் பிராமணன் என்று வரிசையாக பட்டியல் போட்டு வைத்திருக்கின்றார்கள். தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், அந்தந்த பிறப்புக்கு தக்க அவர்கள் கிழிந்தவர்கள், அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று தொழில் ரீதியாக அவர்களை, பிறப்பு ரீதியாக அவர்களை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். பிறப்பு ரீதியாக பிறப்பு பிரித்தது போன்று தொழில் ரீதியாகவும் பிரித்திருக்கின்றார்கள். இன்னென்ன ஜாதியினர், இன்னென்ன தொழில் தான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒருவரை பார்த்து சக்கிலியன் என்று சொல்லிவிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அரசியல் சட்டம் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறது. இவர்களை வந்து மலம் மாறக்கூடிய தொழிலில் இன்றைக்கும் ஈடுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க அதை விட்டு உயர்ந்துடக்கூடாது, அவர்கள் அதை விட்டு முன்னேறிடக்கூடாது என்ற அடிப்படையில் இப்படி ஒரு பிரிவை ஏற்படுத்தி தொழில் ரீதியாக அவர்களை மட்டம் தட்டி கொண்டு அவர்கள் அதே நிலையில தான் இருக்கணும், தங்களுடைய மார்க்கத்தை விட்டும் வெளியிடக்கூடாது, அவர்கள் இஸ்லாத்திற்கும் போய்விடக்கூடாது. அதே சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து கொண்டு அவர்களுக்கு கீழ் அடிமை வேலை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவர்களுடைய எல்லா காரியங்களும் அமைந்திருக்கின்றது. அதுதான் கடந்த காலத்தில் கேட்பாங்க, என்னன்னு கேட்டால் எல்லா கோயில்கள்லையும் வந்து சமபந்தி போஜனம்னு வச்சாங்க. சமபந்தி போஜனம்னா ஒவ்வொரு கோயில்லையும் போய் அந்த மக்கள்லாம் வந்து அழைத்து கொண்டு வந்து அந்த வட்டாரத்தில் உள்ள அந்த மக்களை அழைச்சி வச்சு உயர்ந்த அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பல ஜாதிகள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு விருந்து வைக்கிறது. அதான் கேட்பாங்க, நீ சமபந்தி போஜனம் கொடுக்காத,
சம்பந்தி போஜனம் உன்னால் கொடுக்க முடியுமா? அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு நீ பிராமண சமுதாயத்திலிருந்து பொண்ணு கொடுப்பியா என்று கேட்டாங்க. அது மாதிரியான ஒரு நடவடிக்கை எல்லாம் அவள்கிட்ட கிடையாது. அப்படி கல்யாணம் முடிச்சிட்டாலே கதை முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட இந்த நிலைமை இதுவரைக்கும் அவரிடத்துல நீடித்துக் கொண்டிருக்கின்றது. பாருங்க, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஹாரிதா என்ற நபி தோழர் வேலை பார்க்கிறாங்க, அவர்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி அடிமையாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு சகோதரருக்கு குறைசி குடும்பத்தை சார்ந்த ஜெயினபு என்ற பெண்மணியை திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்கள். பார்க்கிறோம், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில மன வாழ்க்கை தொடர்ந்து நடக்கல, அது வேறு விவகாரம். ஆனால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அடிமை உயர்ந்தவன்கிற அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது என்பதை உடைச்சி அந்த ஜெயினபுங்கிற அந்த பெண்ணை அந்த நாட்டில் அடிமைக்கு உயர்குலத்தில் இருந்து பெண்ணை கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் குறைசி என்றால் ஒரு பெரிய குளம், கௌரவத்திற்குரிய குடும்பம், இங்கே தர்காக்களை எல்லாம் வச்சு இவங்க பரிபாலனம் பண்ணக்கூடியவர்களுக்கு கோயில் பூசாரிகளுக்கு என்ன மரியாதை இருக்குமோ அது மாதிரியான மரியாதைகள் அவர்களுக்கு இருந்துச்சு. அதையெல்லாம் இஸ்லாம் வந்து உடைத்து எறிந்தது. பார்க்கிறோம், அப்படி உடைத்து எறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் சமீபத்தில் வரவிருக்கக்கூடிய ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜுங்கிறதுக்கு ஒரு அகில உலக மாநாடு. இந்த மாநாட்டில் அல்லாஹு தஆலா அகில உலகத்திலிருந்து எல்லா மக்களையும் கொண்டு வர்றான். அவன் அரசனாக இருப்பான், ஆண்டியாக இருப்பான். அதாவது இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு முஸ்லீம் பெரிய ஆங்கிலேயர்னு வச்சுக்கிடுவோம், அப்படிப்பட்ட ஆங்கிலேயர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் மக்காவிற்கு வந்தால் அவர் இந்த எஹராமுடைய தான் உடுத்துக்கு நிற்கும். ஹஜ்ஜிக்கு வந்தார் என்றார், நான் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்டு, அதனால் எனக்கு வேறு உட வேணும். இப்போ பிரிட்டிஷில் ஒரு முஸ்லீம் ஆட்சி செய்கின்றார் என்றால், நான் பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்றேன், பிரதம அமைச்சராக இருக்கிறேன், நான் மக்காவிற்குள் வர வேண்டும் என்றால் எனக்கும் தனி ஆட வேணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அந்த வெள்ள ஆட தான், அரசனாக இருந்தாலும் சரிதான், ஆண்டியாக இருந்தாலும் சரிதான். உலகத்தில் இது மாதிரி எங்காவது நீங்கள் வாட்டிகனில் கிறிஸ்துவ மக்கள் கூடுறாங்க, கூடினாலும் இது மாதிரி ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக அது அமைந்திருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ அல்லாஹ் நடத்தக்கூடிய இந்த ஹஜ்ஜில் உலகத்தில் அது ஒரு செய்தியை சொல்லுது. லாரியில் கொண்டு வந்து இந்த அரபா திடலில் நிறுத்துறது, காபாவில் வளம் வர வைக்கிறது, இதெல்லாம் எதை உணர்த்துகின்றது, என்ன பாடத்தை போதிக்கிறது? உங்களுக்கு மத்தியில் இனம், நிறம், குலம், நாடு, தேசம் அடிப்படையில் பிரிவினையே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் என்ன நடந்துச்சு. கர்நாடகத்தில் இருந்து பாட்டு படிப்பான், வான் பொய்த்தாலும் தான் பொய்யா காவேரி திமிரு, என்ன சொல்றான், வான் பொய்த்தாலும் பொய்த்து விடுமா, வானத்தில் மழை கூட நின்று போயிடுமா, அல்லாஹ் வந்து மழையை கூட இறக்க மாட்டான் இலக்கியமாக சொல்றாங்களா, நம்ம அது கூட ஃபெயிலியர் ஆகி போயிடும், ஆனால் காவிரி வந்து பொய்க்காது. எவ்வளவு கொழுப்புன்னு பாருங்களேன். கர்நாடகத்தில் அவன் கதவு திறந்து விட்டாதான் காவிரியில் தண்ணீர், இல்லைன்னா தண்ணீர் ஏது? தஞ்சை மாவட்டத்தில் எது இந்த எப்படி பாசனம் ஏற்படும், திருச்சியில் எப்படி பாசனம் ஏற்படும், வேளாண்மை விளைச்சல எப்படி பார்க்க முடியும், இந்த காவிரி தான். அப்போ இந்த காவிரியினுடைய இந்த அணையை கர்நாடகத்தில் திறந்து விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரன் சண்டை போடுறான், திறந்து விடு. அவன் எப்படி திறந்து விடுவான், அவனுக்கு போக தானே, தனக்கு போக தானே தானோ, அவனுக்கு இல்லாதவன் அடுத்தவனுக்கு எப்படி கொடுப்பான்? அப்போ அவனுடைய அடிப்படையில் நியாயம் இருக்குது. இவன் என்ன சொல்றான், நான் தமிழர், நீ கர்நாடகன், ஒன்றுபட்ட இந்தியா தான் நீ சொல்றான், வேற்றுமையில் ஒற்றுமை அதெல்லாம் சரிதான், ஆனா மொழி வெறி ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த மொழி வெறி இன்றைக்கு என்ன செய்யுது, இந்த பிரச்சனையில வந்து கர்நாடகத்தில் பெங்களூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் முஸ்லீம்கள் தமிழர்கள் என்று வரக்கூடியவர்கள் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரனா ஓடுறான் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சானா, இங்க குறுக்க வந்து நிக்கிறது எது என்று பார்க்கும் பொழுது மொழி. இலங்கையில் என்ன பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்காரன், நாங்க தமிழருக்கு தான் உயர்ந்தவங்க, எங்களுக்கு ஆட்சி வேணுங்கிறான், சிங்கள நீ ஆறுறான், நீ வந்தேரி உனக்கு எப்படா தருவேன் அப்படிங்கிறான், வந்தேரி அப்படிங்கிறான். அப்போ
இந்த மாதிரியான இந்த பிரச்சனைகளை எல்லாம் உடைப்பதற்கு தான் இந்த ஹஜ்ஜி. நீ ஸ்லோன்காரனாக இருக்கலாம், நீ வந்து இந்தியாக்காரனாக இருக்கலாம், நீ கருப்பு இனத்தை சேர்ந்த ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கலாம், உலகத்துல வந்து ஒரு நாடு ஒரு நாள் இன்னொரு நாடுக்கு கொடுத்து தான் வாழணும் அப்படிதான் நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு மத்தியில இந்த மொழியெல்லாம் வந்து குறுக்க வந்து நிக்க கூடாது. மொழியால் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. யாயுஹன்னாஸ், மக்களே, இன்னா கலக்கனாக்கும் தக்கரிம உன்சா, உங்களை ஒரே ஒரு ஆண் பொண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். ஆதம் ஹவ்வா, இந்த ரெண்டு பேர்ல இருந்து தான் உங்களை நாம் படைச்சிருக்கிறோம். ஜார்ஜ் புஷ், அவன் ஆங்கிலேயராக கொஞ்சம் வெள்ளச்சதை இருக்கிறதுனால, டோனி பிளேயர் ஆங்கிலேயராக இருக்கிறதுனால, வெள்ளச்சதையா இருக்கிறதுனால அவன் உயர்ந்தவன் என்று கிடையாது. ஆப்பிரிக்க இன மக்கள் அவர்கள் கொஞ்சம் கருப்பு சதையா இருக்கிறதுனால, நெல்சன் மாண்டேலா போன்றவர்கள், மற்ற நாடுகளில் உள்ளவங்க, உகாண்டாவில் உள்ள அதிபர்கள், இவங்களெல்லாம் அந்த கருப்பு சதைக்கு சொந்தக்காரனா இருக்கிறதன் காரணத்தினால அவர்கள் ஒன்றும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், யா இன்னா சின்னா கலக்கனாக்கும் தக்கரும் ஊன்சாவும் ஜாலனாக்கும் சோபனும் கபாயில, உங்களை பல கூட்டத்தினராகவும் பல பிரிவினர்களாகவும் கிளையினராகவும் நாம் ஆக்கியிருப்பது லித்தாரப்பும், நீங்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வேண்டியது. இவ்வளவு பெரிய கிளை கோத்தரம் ஆதம் அலி இஸ்லாம் எல்லாம் புரிஞ்சு போய் கிடக்குது, யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிளை. அப்துல் காதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கிறான், அப்துல் காதர்னா எந்த அப்துல் காதர் கேட்கறீங்க? இந்த தெருவில் 100 அப்துல் காதர் இருக்கிறான், எந்த அப்துல் காதர் நீங்க கேட்கறீங்க? அதாவது இன்ன குடும்பத்தில் உள்ள அப்துல் காதர் நான் கேட்கிறாங்க, குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குடும்பத்திலேயே ஒரு 10 அப்துல் காதர் இருக்கிறாங்க, அதுல யார கேட்கறீங்க? அதுல என்ன பிரிவு? இப்படிதான் அந்த கிளைகள் கிளைச்சிக்கிட்டு வரும். இது வரைக்கும் நம்ம அனுபவத்துல பாக்கிறோம், நம்மளே வந்து ஒரு தெருவில் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சின்ன கிளை, அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு டிவிஷன் சப் டிவிஷன் அப்படின்னு வந்து பிரிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிரிவு எல்லாம் எதுக்கு? அறிமுகத்திற்காக வேண்டிதான். இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அத்தத்தாக்கும், உங்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால், யாரு உங்களில் இறைவனை மிக மிக அஞ்சுகின்றார்களோ அவர்கள்தான் உங்களில் இறைவனிடத்தில் சிறந்தவர்கள். இறை அச்சந்தான் இறைவன்கிட்ட வந்து ஒரு மரியாதையை பெற்றுக் கொடுக்குமே தவிர, இங்க நிறத்தால குலத்தால தமிழை பாருங்களேன், தமிழ் மொழியை வந்து அப்படியே பேசுவாங்க. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா, கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்துல யம மொழி பேசிட்டு இருப்பான். என்ன அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த தமிழை வந்து மதிக்கிறாங்களாம். தமிழ் என்பது எங்கள் உயிருக்கு நேரு, வந்து தமிழும் உயிரும் உண்டு, என்னடா ஒரு மொழி அவ்வளவுதான். அதனால அந்த மொழியின் மீது நமக்கு விருப்பம் இல்லை, துரோகி அப்படிங்கிற மாதிரி வந்து மொழிக்கு துரோகம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நாம மொழியை பேசுறோம், மொழியில நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அந்த விருப்பம் மனித நேயத்தை தாண்டி போயிடக்கூடாது. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில தான் மக்காவில் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிறுத்தி அல்லாஹ் தஆலா எல்லாரையும் பாரு, உங்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாருமே ஆதம் மஹபா என்ற அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோருக்கு பிறந்தவர்கள் தான், நீங்க எந்த ஒரு வேறுபாட்டையும் காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றான். அதனால தான் கடந்த காலத்தில் குறைஷிகள் வந்து ஹஜ் செய்துக்கிட்டு இருந்தாங்க, அப்போதும் ஹஜ் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஹஜ் செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், ஹஜ்ஜினுடைய வணக்கங்களில் உள்ளது 8வது நாள் மினாவிற்கு வர வேண்டும், அதே போன்று 9வது நாள் அரஃபாவிற்கு வர வேண்டும். 9வது நாளிலேயே அன்று இரவு 9 நாள் 10வது இரவு முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு வந்துவிட்டு மீண்டும் மக்காவுக்கு வந்து மினாவில் வந்து தங்க வேண்டும். இப்படி வச்சிருக்கிறான். இதுல மார்க்கத்தில் அல்லாஹ் இப்படி நமக்கு ஆக்கி தந்திருக்கான். கடந்த காலத்தில் குறைஷிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த காபாவில் மட்டும் ஹரமில் மட்டும் நின்றுக்கிட்டு மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது, அரஃபாவுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நாங்கள்லாம் வந்து உயர் ஜாதிகள், நாங்கள் வந்து பூசாரிகள், நாங்கள் வந்து மற்ற மக்களோடலாம் சேர்ந்து வர முடியாது. ஹுமுசு அப்படின்னா அந்த குறைஷ் குடும்பத்தில் சிறப்பிற்குரிய இனத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து போக மாட்டோம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொண்டு போறது கிடையாது. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்மா அஃபீது மின் ஹைது அஃபால் அன்னாஸ், மற்ற மக்கள் எல்லாம் எப்படி
இந்த ஹரமிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கும் மினாவிலிருந்து அரபாவுக்கும் அரபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கும் போறாங்களோ அது மாதிரி நீங்கள் போக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் ஹரமிலேயே நின்று கொண்டு அரபாவுக்கெல்லாம் போக மாட்டோம், முஸ்தலிஃபாவுக்கு போக மாட்டோம், மினாவிற்கு போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நிற்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. எல்லாரும் போகணும், எல்லாரும் சமமானவர்கள் தான், அந்த குடும்பம் உயர்ந்தது இந்த குடும்பம் உயர்ந்தது என்பதே கிடையாது என்று இல்லாமல்ல அல்லாஹு தஆலா அதை உடச்சி எறியணும். எதை? அந்த குலப்பெருமை, அந்த இனப்பெருமை எல்லாத்தையுமே ரப்பல் ஆலமீன் உடச்சி எறிஞ்சு அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்றான். எல்லாருமே ஆதமுடைய மக்கள், ஒன்று ஒற்றுமையாக இருங்க, பிரச்சனையை உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளாதீர்கள் என்று சாதியம் என்ற அந்த வெறிய அல்லாஹு தஆலா தகர்த்து இருக்கின்றான். இந்த நிலை இந்தியாவில் இருந்தா பிரச்சனையே இருக்காது, ஒற்றுமையாக இருக்கலாம். கடந்த காலத்தில் 1991 இந்த கட்டத்தில் ஒரு தியேட்டர் ஆந்திர மாநிலத்தில் தான், அந்த ஆந்திர மாநிலத்தில் அந்த தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது வருஷம் அதில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவனால் முன்னால் உள்ள பெஞ்சில் காலை தூக்கி வச்சிட்டார். காலை தூக்கி வச்ச உடனே நீ எப்படிடா காலை வைப்ப என் மேலே அப்படின்ட்டு அந்த உயர் ஜாதிக்காரன் கேட்குறான். இதில் தகராறு வந்து அப்படியே கடுமையான கலவரம், அப்படியே வாழை மரம் மாறி மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்படுறான், தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மக்கள். அப்போ அங்கு ஒரு அந்த ஊரில் உள்ள மருத்துவமனையில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த டாக்டர் தான் இருக்கிறார். அங்கிருந்து காயம்பட்டவர்கள் பிணங்கள் எல்லாம் வரிசையாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குவியுது. ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த அந்த டாக்டர் பார்க்குறார், தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து ஒரு டாக்டர் வந்து டாக்டர் படித்து வர்றது என்ன சாதாரண காரியமா? மிகப்பெரிய காரியம். அப்படி படித்து அவர் அந்த டாக்டர் போஸ்டுக்கு வரார். வந்து பார்த்தா என்னடா இது இவ்வளோ பிணங்கள் வந்து குவியுது, அத்தனை பேர்களும் பார்த்தா தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தோம், இனிமேலும் நாம் வந்து இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி தூக்கில் தூங்கிக் கொள்கிறார். பாருங்க, சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு. இப்போ தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி உள்ள நிகழ்ச்சியை தான் நான் சொல்கின்றேன். அப்போ என்ன தீர்வு இவங்க கொடுக்க முடியுது? ஏன் இந்த பிரச்சனையை தொடக்க முடியல? இஸ்லாம் தான் அதற்கு சரியான தீர்வு. தீண்டாமைக்கு வந்து தீர்வு இஸ்லாம் தான். இஸ்லாமிய மார்க்கத்தால் மட்டும்தான் இதை உடைக்க முடியும். வேறு எந்த ஒரு சக்தியாலும் அப்படி உடைச்சிருக்குது. நாம யாரு? நம்மள நல்ல வெள்ள ஆட்களும் இருப்பாங்க. முஸ்லீம்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் நல்ல வெள்ள வெள்ளேன்னு ஆட்களும் இருப்பாங்க, கருப்பு ஆட்களும் இருப்பாங்க. ஒரே அளவில் பிராமணர்கள் மட்டும் அப்படி கொஞ்சம் பார்த்தா அதே மாதிரி வச்ச மாதிரியே இருக்கும். ஒரே குளம் தானே அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க. கலப்பு திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லை. இப்போ நம்ம இடத்துல பார்க்குறோம், பல முகத்தில் உள்ளவங்க ஒரு ஆள் கருப்பாக இருப்பார், ஒரு ஆள் வந்து புது நிறமாக இருப்பார், ஒரு ஆள் நல்ல சிகப்பாக இருப்பார். என்னங்காக்கா நாமெல்லாம் ஒரு காலத்தில் நாடாராக இருந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நாமெல்லாம் அந்த அவங்க என்னென்ன ஜாதிகள்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஜாதிகளில் உள்ள ஆட்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். இஸ்லாத்துல நம்ம அரபு நாட்டில் இருந்து இறங்கலையும் எல்லாமே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான். அதனால்தான் இப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு நமக்கு மத்தியில் இந்த மதுகப்பு அடிப்படையில் ஒரு சில இடங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, இந்த சம்பந்தங்கள் பண்றது கிடையாது. ஹனபி மதுகப்பு அணைப்பு எங்க ஊர்லயும் மேலப்பாளையம் அப்படின்ட்டு இருக்குது. அந்த ஊர்ல ஹனபி மதுகப்பு ஏரியா இருக்கு. ஒன்று ரெண்டு ஏதோ அந்த விருப்பப்பட்டு காதல் அந்த மாதிரி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கல்யாணம் நடந்ததுதான் இருக்குமே தவிர, மனப்பூர்வமா வந்து ஷாபி மதுகப்பில் உள்ளவங்க ஹனபி மதுகப்பில் பொண்ணு கட்டுறது கிடையாது. இவங்களும் அது மாதிரி செய்துக்கிறது கிடையாது. இது ஹனபி மதுகப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க அவங்கெல்லாம் திருப்புறத்துக்காரங்க, யாரு ஷாபி மதுகப்புக்காரங்களா, இவங்க மட்டும் நடுவில் இருக்கிறாங்க, நாம வந்து அவங்கள்ட்ட வந்து சம்மந்தம் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்திலையும் தீண்டாம இந்த மதுகப்புங்கிற பேரில் நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனா இதையெல்லாம் தாண்டி மார்க்கம் வந்து, இதுக்கு வந்து மார்க்கம் பொறுப்பு கிடையாது. ஆனால் உடைச்சி எரிஞ்சி நாமெல்லாம் வந்து பல கிருத்திகளாகவும் பல கிளைகளாகவும் இருந்தவர்கள் தான்
இன்றைக்கு இந்த இஸ்லாத்துல வந்து நாம நுழைஞ்சி நம்முடைய இந்த நிலைமையெல்லாம் மாறி இருக்குது. இதற்கு காரணம் இஸ்லாம் தான். இந்த தீண்டாமைங்கிற இந்த கொடுமை தொலைய வேண்டும் என்றால் இஸ்லாம் தான் அதற்கு தீர்வு. அடிமை ஆண்டான் என்ற வேறுபாடு எல்லாம் கலைஞ்சி முதலாளி தொழிலாளி எப்படி இருந்தாலும் உன்னிடத்துல வேலை பார்க்கிறவன் அவனுக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு, அவனுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு என்று சொன்ன மார்க்கம். பிலால் ரதி அல்லாஹு தஆலா அதே அவர்கள் யாரு? அடிமையாக இருந்தவங்க, அவங்க அடிமையாக இருந்தவங்க. இப்படி அடிமையாக இருந்த இவர் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அபுதரில் லிஃபார் ரதி அல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க ஒரு தடவை அவங்களும் அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆளும் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிறாங்க. முதலாளி ஒரு கம்பெனியினுடைய டைரக்டரு அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆளும் ஒரே சஃபாரியில் வந்து நிற்பாங்களா? இப்போ அதை பார்த்தோன்னே முதலாளிக்கு டென்ஷன் வந்துடாது, இப்படி சஃபாரியில் வந்து நிற்கிறான், நம்ம ட்ரெஸ்லேயே போட்டு வந்து நிற்கிறானே, அதனாலேயே வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன். இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து இப்படி நிற்கும் பொழுது அப்போ கேட்குறாங்க, என்ன இது? ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, புகாரில் வருது, என்ன இந்த ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு ஆளை பேசும்போது அவங்க தாயாருடைய பெயரை சொல்லி குறை சொல்லிட்டேன் சொல்கிறாங்கல்ல, நீ அவளுக்கு உதாரண கருப்பிக்கு பிறந்தவ தானே அப்படின்றான். ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் உள்ள ஒரு பெண்ட்டு பிறந்த மகன், நீ அந்த இதில் அந்த ஜாதியில் பிறந்த ஆள் தானடா அப்படின்றவாங்கல்ல. இதை மாதிரி ஒரு ஆளை அபுதர் திட்டான். அந்த ரசூலுல்லா இன்ன கெம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, நீ ஒரு ஆளு இன்னும் உங்ககிட்ட வந்து அறியாம கால பழக்கம் இருக்கு அப்படின்னு கடுமையா பிடிச்சு பேசிட்டாங்க. அதுல இருந்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனக்கு போடுற ட்ரெஸ் தான் தன்னிடத்துல கூட வேலை பார்க்கற ஆளு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இத மாதிரி சமத்துவத்தை இஸ்லாம் தான் கொண்டு வர முடியும், கொண்டு வந்திருக்குது. ஹஜ்ஜிங்கிறதும் அதுக்காக உள்ளதுதான். அது போன்று இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அடிமைகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் அபு மசூத் அல் பத்ரி அப்படிங்கிறவங்க. தன்னுடைய அடிமையை சாட்டையால் அடிக்கிறது, அந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது, இத்தகுல்லா சத்தம் கேட்குது, அல்லாவை பயந்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாங்க, அல்லாஹுடைய தூதர் அப்படி அவருக்கு அலறி போச்சு, அப்படி பதற ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவன், அதாவது இது போன்று அல்லாஹ் உன்னை பிடிப்பதற்கு ரொம்பவும் சக்தி பெற்றவன், அல்லாஹ் உன் மீது ஆற்றல் உள்ளவன், இதை நீ நினைச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அவரை விடுதலை செய்து விடுகின்றேன், இனிமேல் எந்த அடிமையா அவர் வேலை பார்க்க வேண்டியதில்லை, சுதந்திரமாக அவர் செயல்பட்டுக் கொள்ளட்டும். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யவில்லை என்றால் லபகத்துக்க நார், உன்னை நரகம் தீண்டி இருக்கும். தீண்டாம என்கிற இந்த கொடுமை இருந்துச்சாக்கும் அதுக்கு தண்டனை வந்து இஸ்லாம் நரகம்ங்கிற அளவுல சொல்லி காட்டுது. தாழ்த்தப்பட்டவன் அடிமை அப்படின்னு சொல்லி இப்படி கொடுமைப்படுத்துறானா இதுக்கு என்ன காரணம்? நான் எஜமா, நீ ஒரு அடிமை, நீ எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கொஞ்சம் அப்படி மாற்றம் நடந்தவனே அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அதை இஸ்லாம் வந்து உடச்சி எறிந்து அந்த மக்களை எல்லாம் ஒரு கயிற்றின் கீழே ஒன்று சேர்க்குது, அந்த குர்ஆன்ங்கிற அந்த கயிற்றின் கீழே. அந்த அடிப்படையில் உலக மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள் என்றால் சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாமே ஏற்பட்டு தீண்டாமைங்கிறது முற்றிலும் துடைக்கப்பட்டு விடும். இப்படிப்பட்ட இந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமும் அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி மக்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போகும்போது இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் உணர்வு @readfmail.com.
திருக்குறான், தமிழாக்கம் பி ஜெயினலாபதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1, போன் 6569081 0. அல்லாஹ்.